இறைவண்டலின் வீடு. இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்களை அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிட நச்சதிக்கு அன்போடு அழைக்கிறேன். என் வீடு எல்லா மக்களுக்கும் ஜெப வீடு. புது மொழிபெயர்ப்பு, என் இல்லம் இறைவண்டலின் வீடு. கடவுளுடைய ஆலயத்துக்கு செல்லுகிறோம், ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆக நமக்காக ஜெபிக்க வேண்டும். நான் வசிக்கிற, நான் வணங்குகிற, நான் வழிபடுகிற, நான் வேண்டுகிற கடவுளின் இல்லம் அவருடைய ஜெப வீடு, அவருடைய இறைவனில் வீடாக இருக்கின்ற பட்சத்தில் அங்கே நாம் சென்று அமர்கிற நாம் நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க வேண்டும், பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். நம்மளை யாரெல்லாம் துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்மை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்கள் மனமாறுபடி ஜெபிக்க வேண்டும். பாவிகளுக்காய் ஜெபிக்க வேண்டும், உலகத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், திருச்சபைக்காய் ஜெபிக்க வேண்டும், அருள் பணியாளர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், கடவுளுக்காக பணிவிடை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும், ஆட்சியாளருக்காய் ஜெபிக்க வேண்டும், அரசியல் தலைவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். கடவுளுக்கு ஜெபிக்க நம்மை அழைக்கிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும்? எபேசியர் 6:18 வாசிக்கிறோம், தேவ ஆவியால் ஏவப்பட்டு எந்த வேளையிலும் ஜெபியுங்கள். இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுப்பவர்கள் இடம் என்னவாய் மாறுகிறது? அதுவே அவர்களுக்கு ஜெப வீடாக மாறுகிறது. இத்தகைய ஒரு மனோபாவத்தோடு கடவுளின் ஆலயத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அது உண்மையிலே இறை வேண்டுதலின் வீடாக மாறும். நம்முடைய ஜெபம், நாம் ஜெபிக்கின்ற ஜெபம், நாம் ஏறெடுக்கிற மண்டாட்டு, அது இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க நாம் பார்த்து கொள்ள வேண்டும். புரியமானே, நாம் ஒரு பட்டியலை பார்த்தோம், அதன்படி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். என் இல்லம் இறைவனின் வீடு என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை நாம் நிறைவாக்குவோம், நினைவாக்குவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.